எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனுஷனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் அவசியமானது அது இந்த வேப்ப வேப்பம்பூவில் பார்த்தோம்னா அதிகமாகவே இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி ஆக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைனா பிபி வரும் சுகர் வரும் ஆக உடம்பு வந்து இழைச்சி போயிட்டே இருக்கும் அதாவது இளமையிலேயே வந்து பார்த்திங்கன்னா முதுமை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தீர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இயற்கை முறையில் இந்த வேப்பம் பூவை வந்து பயன்படுத்துங்க இது எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி தருவாங்க அதாவது இந்த வேப்பம் பூவை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த வேப்பம் இது வந்து எல்லா இடமும் கிடைக்கும் இது கிராமப்புறங்கள்லாம் கிடைக்கும் நகரப்புறங்கள்லாம் கிடைக்கும் இது எல்லா இடமும் இந்த வேப்ப மரம் வந்து எல்லா இடமும் இருக்கக்கூடியது தான் இந்த சீசனில் இந்த வேப்பம் பூ வந்து ஈஸியாகவே கிடைக்கும் நீங்கள் அங்கே இங்கே இதை தேடி அலைய தேவையில்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேப்பம் செடியிலே என்ன பண்ணுறீங்க ஒரு கைப்பிடி அளவு இந்த பூ என்ன பண்ணுறீங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி என்ன பண்ணுறீங்க கொதிக்க வைங்க இந்த பூவை போட்டு இது இந்த பூவுடைய சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும் இறங்கினதும் என்ன பண்ணுறீங்க அதை ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு ஆற வச்சு என்ன பண்ணுறீங்க வெறும் வயதில் தினமும் காலையில் குடிச்சுவாங்க இந்த மாதிரி குடித்து வந்திங்கனாவே போதும் ஒரு மனுஷனுக்கு தேவையான அளவுக்கு விட அதிகமாகவே என்ன ஆகும்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஆக நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அட்டாக் ஆகாது ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் அது மட்டும் இல்லை அப்படியே நம்மளுக்கு நோய் ஏதாவது அட்டாக் ஆகியிருந்தாலும் இது வந்து இந்த பூ குடிக்கிற அந்த பூவுடைய சாரை வந்து நம்ம வந்து ஜூஸ் ஜூஸ் மாதிரி ஆக்கி இந்த குடிக்கிறதுனால ஜூஸில் அந்த கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து அது கட்டுக்குள்ளேயே வச்சுக்கும் அந்த ப்ராப்ளத்தை வந்து ஆக நம்ம பிபிக்கு சுகருக்கு மருந்து தான் இருக்கும் ஆனால் கண்ட்ரோலில் வருதுன்னா வராது ஆக இது சாப்பிட்டு வந்தோம்னாவே போதும் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும் சரிங்களா ஆக நம்மளுக்கு அது மட்டும் இல்லை இந்த வயிற்றுல இருக்கிற பு புழு பூச்சி எல்லாம் தேவையில்லாத பூச்சி எல்லாமே என்ன ஆகும் முற்றிலும் அழிஞ்சிரும் அழிஞ்சி உடம்பு வந்து நல்லா கட்டுக்குள்ள நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் இந்த பூவை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு தண் ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு டெய்லிக்கும் குடித்து வந்திங்கனாவே போதும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒரு ஆரோக்கியமாக இருப்பீங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க இன்னும் இந்த சேனலை சப்ரைப் பண்ணலனா சப்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்